நவராத்திரி விழாவின் முக்கிய அம்சமான மகிஷாசுரனை வதம் செய்ய ஆயுதங்களுக்கு பூஜை செய்ததை ஆயுத பூஜையாகவும் கல்வி கலைகளில் தேர்ச்சி ஞானம் நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாளான சரஸ்வதி பூஜையும் நாம வழிபட்டு சரஸ்வதி பூஜையாகவும் நாம வழிபட்டு வந்திருக்கோம். கல்வியும் நாம் செய்யும் தொழிலுமே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து அவற்றையும் கடவுளாக கருதி வழிபடுவதே ஆயுத பூஜையின் ஐதீகம். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, ஞானத்தை அள்ளித்தருபவள். சரஸ் என்ற வார்த்தைக்கு தடையில்லாமல் தெரியும் ஒளி என்று பொருள். கலைகள் தடையின்றி பிரவாகிக்க செய்யும் சக்தி உடையவள், அதனால் சரஸ்வதி என்று நாமம். இளமையிலிருந்தே நமக்கு சரஸ்வதி கடாட்சம் வேணும். கற்று அறிந்து வரக்கூடியது கல்வி செல்வம், உணர்ந்து வருவது ஞானம். ஞானிகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதில்லை, அப்ப அவளுக்கு ஞானம் எப்படி வருது? அவர்கள் உணர்ந்து தவத்தின் மூலமா செயல்படுத்தி வெற்றி கொண்டு ஞானத்தை உணர்கிறார்கள், ஞானி ஆகிறார்கள். குழந்தைகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க குமரகுருபர் எழுதிய தூய தமிழில் எழுதின பாடல்கள் சகலகலாவல்லி, அந்த சகலகலாவல்லி மாலை அந்த பாடல்கள் குழந்தைகள் தினமும் படிச்சானா அவளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். ஏன்னா குமரகுருபர் வந்து பிறவி ஊமை, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு முருகனுடைய கடாட்சம் கொண்டு அவருக்கு வந்து பேசும் திறமை வந்தது. அதனால குழந்தைகள் வந்து இந்த சகலகலாவல்லி மாலையை படித்தோம்னா அவளுக்கு வந்து நினைவாற்றல் அதிகரிக்கும். சாம்பவி ரூபமாக சரஸ்வதி கச்சபி வீணையுடன் புத்தகத்தோடு காட்சியளிப்பவள் சரஸ்வதி அன்னை. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை கொண்டு பூஜை முடிவடையதால் சரஸ்வதி பூஜை என்று நாம கொண்டாடுகிறோம். கல்வியோடு நாம் செய்யும் தொழிலும் இரு கண்கள், அதனாலேயே நாம அன்னைக்கு தொழிலையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த எல்லா பண்டிகையும் நாம பல பெயர்களில் கொண்டாடினாலும் பூஜை என்ற மொழியுடன் கொண்டாடும் பண்டிகை சரஸ்வதி பூஜை மட்டும்தான். அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த சரஸ்வதி பூஜை, இந்த பண்டிகை. ஞான தெய்வமான சரஸ்வதியை வணங்கும் பூஜைக்கு மட்டுமே சரஸ்வதி பூஜை என்ற சிறப்பு. இதுக்கு காரணம் பூஜா என்ற வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் பூஜை என்ற சொல். பூ என்பதில் பூர்த்தியையும், ஜா என்பது உண்டாக்குவது என்றும் பொருள். நாம் செய்யும் பூஜை என்பது நமக்குள் ஓர் ஞான பூர்த்தியை ஏற்படுத்த வேண்டும். மும்மங்கலங்களான ஆணவம், கண்மம், மாயையை அகற்றி ஞானத்தை உண்டாக்கி செய்வதே இந்த சரஸ்வதி பூஜை. அதனாலேயே ஞானத்தை அருளும் சரஸ்வதிக்கு மட்டுமே பூஜை என்ற மொழி சேர்ந்து வரும். 9 நாள் நாம வழிபடாட்டி கூட இந்த சரஸ்வதி பூஜை 3 நாள் வழிபட்டாலே அந்த 9 நாளும் பண்ண பூஜை பலன் நாம அடையலாம். மூலக்கடவுளான முழுமுதற் கடவுளான பிள்ளையாருக்கு தான் வந்து நம்ம முதல்ல கணேஷாய நமகா என்று சொல்லி அன்னைக்கு வந்து ஓம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிபியோ நமகா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டில் 9 நாள் நாம கொலு வைக்கிற மாதிரி ஜப்பான்ல கூட கொலு வைக்கிறது வழக்கம். நம்ம சரஸ்வதி தேவி மாதிரி அங்கேயும் பெண்டன் என்ற தேவதையை வணங்குகிறா. அந்த தேவதையும் சரஸ்வதி போல் கையில் புத்தகம் வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு குறிப்பிடத்தக்கது. நவராத்திரி 5ஆம் நாள் வந்து லலிதாம்பிகையின் அவதார நாளாக கொண்டாடுகிறார்கள். ராமபிரான் வந்து நவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததனால்தான் அவருக்கு சீதை இருக்கும் இடம் தெரிந்தது என்று தேவி பாகவதம் சொல்றது. எல்லாவற்றுக்கும் மேலானது சண்டி ஹோமம். சண்டி என்பவள் 3 சக்திகளும் ஒன்றிய வடிவம். முப்பெரும் தேவேரியை ஒன்றாக இணைந்து வழிபடுவதே இந்த நவராத்திரியின் சிறப்பு. அப்பேற்பட்ட நவராத்திரியை நாமளும் வணங்கி அம்பாளுடைய கடாட்சத்துக்கு பரிபூர்ணமாக ஆளாகுவோம் என்று வேண்டிக் கொண்டு நாளைய 9வது நாள் வைபவத்தோடு இந்த இது முடிய போறது. இன்னைக்கு நல்ல சங்கீதம் கேளுங்கோ, உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கோ. உங்களுடைய ஆதரவுகள் என்னைக்கும் SVV சேனலுக்கு வரணும் என்று வேண்டிக் கொண்டு இதை முடிக்கிறேன் இன்னைக்கு. நமஸ்காரம்.